ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்னஸை பற்றி பேச போகிறதுல ஒரு எனக்கு புதுசு தான் அது. என் அனுபவத்தை ஸோ நான் பேசணும்னு நினச்சேன். அது தப்பா சரியான்னு தெரியல. இது வரலையும் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டதில்லை. எனக்கு இதை பற்றி இந்த மாதிரி வீடியோ எனக்கு தெரியவும் தெரியாது. இருந்தாலும் என் கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மெதகுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். எப்படி பார்த்தா அப்படின்னா, அந்த படம் எனக்கு எப்படி பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு விளம்பரத்தில் பார்த்தது தான். பார்த்துட்டு பேரும் நல்லாயிருக்கு, மெதகு. நம்ம தமிழர்கள் இலங்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டது, அதை பற்றி எனக்கு தெரியும். கொஞ்சம் எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்கள் பெங்களூரில் வேலை செய்யும் போது இலங்கையிலேருந்து வந்தவங்க தமிழ்காரங்க, அவங்க தமிழை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கும் போது, இந்த மாதிரினா எங்கள் ஊரில் முடியல, எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் நிறைய பேர் வந்துட்டோம் வெளியில், இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பெங்களூரில் இதெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அப்படின்னா என்ன ஆச்சு அங்கே, என்ன சண்டைன்னு நான் கேட்கும்போது அங்கே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் எங்கிட்ட காட்டினாங்க. அந்த இலங்கை நண்பர்கள் தமிழ்கார் தான், அவங்க தமிழை டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு எனக்கு. எனக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே இருக்கும் அது. அந்த 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 தமிழை கேட்டுட்டதில் நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அவங்க வீடியோ ஒன்று காட்டினாங்க, கிட்டத்தட்ட நிறைய வீடியோவே காட்டினாங்க. அதில் நம்ம தமிழ்காரங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க, எப்படிலாம் கஷ்டப்படுத்துனாங்க, எப்படிலாம் சாகடிச்சாங்க அப்படின்ட்டு நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னே கேட்ட அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டதுனாலே என்னவோ எனக்கு இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து இதை வந்து தியேட்டரில் போயும் பார்க்க முடியாது, டவுன்லோடு எப்படி எனக்கு நெட்டில், இதுக்கு முன்னே நான் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இது மாதிரி நெட்டில் டவுன்லோட் பண்ணியே நான் பார்த்து பழக்கம் இல்லை நம்மளுக்கு. அதனால் நம்ம கூட வேலை செய்கிற நண்பர் ஒருத்தர், அவர் வந்து அவர்கிட்ட கேட்டான், பரிசமே இந்த இதுலேருந்து இருக்காட்டுங்க, இது இந்த ஆப் சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்லேருந்து எப்படி நம்ம படம் பார்க்கறது, எப்படி அதுக்கு காசு கட்டி எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி காசெல்லாம் என்னத்துக்கு நான் கட்டினேன், எப்படிப்பட்ட படமாக இருந்தாலையும் நான் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. டவுன்லோட் பண்ணுறதுனா எப்படிப்பா, இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிங்கிறது, 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 25ஆம் தேதி தான் அன்றைக்கி மதியமே நான் கேட்டேன், இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிங்கிறாமல் இன்றைக்கி நான் ரிலீஸ் ஆன படத்தை பார்க்கணும், எனக்கு இதை டவுன்லோட் பண்ணி கொடு, காசு எவ்வளோ போனாலும் அதில் கட்டிட்டு எனக்கு இதை படம் பார்க்குற மாதிரி எனக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரே 2 நிமிஷத்தில் காசு 10 பைசா கூட போடாமல் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டார். கிட்டத்தட்ட உங்களுக்கு அச்சடி பிரிண்ட்டு அப்படியே இருக்குது, உங்களுக்கு அச்சடி பிரிண்ட் எப்படி இருக்குமோ அப்படியே கிளியராக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபோன்லேயே பாருங்க நான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க ஃபோன்லேருந்து எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. நானும் அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த படம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது, அவர் டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபோன்லேருந்து எப்படி எடுத்து என்கிட்ட கொடுத்ததையும் அதை உட்காந்துட்டு நைட்டு நான் ஒரு 9 மணிக்கு தான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். 25ஆம் தேதி நைட்டு நான் தனியாக உட்காந்து பார்த்தேன், என்னால் முடியல. ஏன்னா ஏற்கனவே நான் அந்த கதை கேட்டதே என் மண்டைக்குள்ளே இருக்குது. அதில் அவங்க வந்து கஷ்டப்பட்டது மட்டும்தான் தெரிஞ்சு, பின்னாடி ஒரு தலைவர் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படின்னு அந்த படத்துக்குள்ளே என்னால் கனெக்ட் ஆகிக்க முடிஞ்சுது. எனக்கு சொல்லும் போது பாருங்கள் கையெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. இப்படி ஒரு படம் எப்படி படம்ன்றத விட இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களா, இப்படியும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கா, நம்ம தமிழர் நம்ம கஷ்டப்பட்டுருக்காங்களா இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தனியாக உட்காந்து அழுந்துட்டு இருந்தேன். நான் படம் முழுசாக பார்த்தேன். நான் இதை பார்த்தது ஓகே, படம் இப்படிலாம் எடுத்திருக்காங்க, இது எதுவுமே படம் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு கூட, ஏன்னா அந்த பழைய கதையை கேட்டதுனால எனக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இது, என்னால் உட்காந்து பார்க்கவே முடியல, படுத்துட்டு பார்க்கவும் முடியல, எனக்கு அவங்க கூட எழுந்து ஓடலாம் நடக்கலாம் அப்படிலாம் தோணுது. நான் கொஞ்ச நேரம் விட்டு தான் நம்ம படம் பார்க்குறேங்கன்ற ஃபீலே வருது. அந்தளவுக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த மாதிரிலையும் நான் எந்த படத்தை பற்றி நான் பேசுனது கிடையாது. இது வந்து எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதில் என்ன தப்பு, கடைசியாக எனக்கு படம் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில் இல்லை அன்னைக்கு படம் பார்த்து முடித்து உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து காசு இல்லாமல் சும்மா பார்த்துட்டேன் அந்த படத்தை, என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. நான் பண்ணலை, எனக்கு தெரியாததுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர் இதுலேருந்து பரப்ப ஃப்ரீயாக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், இன்றைக்கி வந்துச்சு தானே உடனே பார் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் எடுத்து கொடுத்துட்டாரு. நான் பார்த்துட்டேன், ஆனால் நான் பண்ணது தப்பு தான்,
எனக்கு இந்த இதுக்கு எவ்வளோ அதுக்கு அதை டவுன்லோட் பண்ண அப்புறமா தான் நான் விசாரித்தேன். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட கேட்டது எப்படி பா டவுன்லோட் பண்ண கேட்டதுக்கப்புறம் அதில் 70 ரூபா போட்டிருக்கு அவங்க கொடுத்த ஆப்பில், 70 ரூபா கட்டினா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவர் கற்றுக் கொடுத்தாரு இப்படி தான் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். அது எடுத்த உடனே அந்த படத்தை காட்டினோடனே நான் உட்காந்து நான் படம் பார்க்க உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் அது திருட்டுத்தனமாக பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு. அந்தமாதிரி ஆப்பெல்லாம் இவ்வளோ நல்ல படைப்பு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை இந்த மாதிரி திருட்டு வாக்களை பார்க்கறது ரொம்ப தப்புன்னு எனக்கு ரொம்ப உணர்ந்தேன். நான் நான் பார்க்கல, என்னை பார்க்குற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் அதில் 70 ரூபா காசு கட்டணும் இல்லையா. அதுவே நான் படத்தை பார்த்துட்டேன், நான் அந்த யார் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பணும் காசு நான் கொடுத்துடணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். முக்கியமாக அதை திரும்பவும் நான் அதை டவுன்லோட் பண்ணி அதில் அதுலேயே காசு போட்டுறதா இல்லை யார் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பணுமா இதை யாருனா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி படம் இப்படியேப்பட்ட படத்தை நம்ம திருட்டு வாக்கில் நம்ம பார்க்கறது தப்பு. இந்த மாதிரி இல்லை, எந்த படமுமே பார்க்கறது இந்த மாதிரி தப்பு. ஏன்னா எத்தனை பேர் உழைப்பு, சும்மா நீ 10 பைசா செலவு இல்லாமல் நீ பாட்டுன்னு பார்த்துட்ட அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி யாரும் பார்க்கவும் கூடாது. நான் பார்த்ததுக்காக ரொம்ப நான் வருத்தப்படுறேன். நான் வந்து இந்த மாதிரி திருட்டு வாக்கில் நானாக பார்க்கல, என்னை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த படத்து மேலே இருக்கிற ஆர்வம் என்னை அப்படி தள்ளிடுச்சு. நான் படத்தை பார்த்துட்டேன். நான் படம் அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. மற்றபட்டுக்கு நான் முடிஞ்சால் அதுலேயே போய் நான் காசு போட்டுறேன். இல்லை யா இதெல்லாம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமா, யார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். இது வந்து லாக்ஸிப் அவங்களோட வெப்சைட்டில் தான் அந்த படம் இருக்குது. இவங்க நண்பர் யாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த காசை உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். நான் சும்மா பார்க்கணுன்னு நான் நினச்சி பார்க்கல, ஆனால் வேற ஒருத்தரோட தூண்டுதலில் எனக்கு அந்த படத்தை இப்போ எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டின உடனே கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் உட்காந்துட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சு அது தப்பான வெப்சைட்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், யாரும் இனிமேல் அந்த மாதிரி தப்பான வெப்சைட்டில் நீங்கள் படம் பார்க்கவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி படைப்புகளை நம்ம வரவேற்கணும். இந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். இது வந்து நீங்கள் படமாக இருக்கவே இருக்காது. உண்மையாக உங்கள் கூட என்ன நடந்தால், உங்கள் நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி புரட்சித்தனமாக நம்ம இழந்தா எப்படி எழுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புல்லரிக்கும் படம் பார்க்க. படம் எப்போ முடிஞ்சுன்னே தெரியல, 1.5 மணி நேரம் தான் படம், பாட்டு ஒன்று தான் இது. அந்தளவுக்கு இருக்குது படம். எனக்கு மற்றபடிக்கு படத்தை பற்றி பிரித்து பேசவே எனக்கு தெரியல. இது ஒரு அனுபவம், படம் கிடையாது, ஒரு அனுபவம். இப்படியெல்லாம் நம்ம தமிழர் ஒருத்தர் இருந்திருக்காருன்ட்டு நம்மளுக்கு பெருமை. அதனால் இதுக்கு நான் பேசுனது தப்பாக ரைட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். இந்த ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கான காசை நான் கொடுத்துருவேன். பை.